அன்பானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இனி நாமத்தில் உங்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன் கர்த்தர் இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக வேதாகமத்தில் ரோமர் பன்னிரெண்டாம் மத்தியத்தினுடைய வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் எல்லா மனுஷருக்கும் முன்பாக யோக்கியமான செய்ய நாடுங்கள் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள் தீமைக்கு தீமை செய்யாதீங்க யோக்கியமானதையே செய்ங்க மற்றவங்க தீமை செய்கிறாங்க நாம் யோக்கியமானதை செய்கிறோம் மற்றவங்க தீமையாக பேசுகிறாங்க நாம் அது மாதிரி செய்யலை யோக்கியமானதை பேசுகிறோம் இந்த விதமாக நடக்கிறது எவ்வளவோ சிரமமானது என்பதை அவ்விதமாக நடக்கும் பொழுதாக புரிந்து கொள்ள முடியும் என்றால் உலகம் அது எப்படி செயல்படுகிறதோ அதைக்கேற்ற அதே போல் நாம் செயல்படலைன்னா நம்ம என்ன நினைக்கிறது என்றால் இவன் வந்து பலவீனமானவன் கோழை ஒருத்தர் வந்து தீமையாக பேசுகிறாரு நாமும் ரொம்ப தாழ்மையாக பொறுமையாக அன்பாக பேசுகிறோம் அது எப்படி எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்றால் இவனால் தான் இவன் பதிலுக்கு பதில் செய்யத் தெரியாதவன் இவன் வந்து நமக்கு முன்பாக எதிர்த்து நிற்க இயலாதவன் என்று கோழையாக பார்க்கின்ற ஒரு நிலைமை காணப்படுகிறது அது மட்டுமல்ல சிலர் குறிப்பிட்ட விதமாக நடந்து கொண்டிருக்க நாம் அந்த விதமாக நடந்து கொள்ளாதபடிக்கு ஆண்டவருக்கு பிரியமாக நடந்து கொள்ளும் பொழுது அதை பார்க்கிற அனைகரும் என்ன செய்ய நினைக்கிறார்கள் இது ஒரு கோழைத்தனம் நினைக்கிறார்கள் ஆனால் மனிதனாலே கோழைத்தனமாக வீரம் குறைந்த அனுபவமாக பலவீனமாக பார்க்கப்படுகின்ற பல காரியங்கள் தான் கர்த்தருடைய பார்வையில் வீரமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ஒரு மனிதன் பதிலுக்கு பதில் செய்வதென்பதற்கு எந்த வீரமும் தேவையில்லை தீமைக்கு தீமையை பதிலாக செய்கிறதுக்கு எந்த விதமான விசேஷமான வலிமையும் தேவையில்லை நான் சில நேரத்தில் பார்த்துருக்குறேன் சிலர் வந்து பதிலுக்கு பதில் செய்ய போவாங்க ஆனால் எந்த பலமும் அவங்ககிட்ட இருக்குது அவ்வளோ வீக்காக இருப்பாங்க ஒன்றுக்குமே முடியாதவங்களாக இருப்பாங்க ஆனால் ஒன்றுக்குமே முடியாதவங்களாக இருந்தாலும் விட்டேனா பார் விடுவேனா பார் அப்படின்ட்டு ஏற்று நிற்பாங்க அப்போ ஒன்றுமே செய்ய முடியாதவங்களால் கூட எதிர்த்து நிற்க முடிகிறது ஒன்றுமே செய்ய முடியாதவங்க கூட மற்றவங்க ஒன்று பேசினா பதில் பேச முடிகிறது ஆனால் கர்த்தருக்காக ஒரு மனிதன் கர்த்தரோடு தனக்குள்ள ஐக்கியத்தின் விளைவாக ஆண்டவருக்கு பிரியமானது இதுதான் என்ற அடிப்படையில் அவன் தாழ்ந்து போகும் பொழுது பொறுத்து போகும் பொழுது அவடி நீடிய சாந்தமும் பொறுமையும் கோழைத்தனமாக மனிதர் பார்க்கப்படும் ஆனால் தேவன் அதை மிகப்பெரிய ஆற்றலாக பார்க்க ஏனென்றால் அதற்கு அவ்வளோ பெரிய வலிமை தேவை அதற்கு அவ்வளோ பெரிய ஆற்றல் தேவை பொறுமையாக தாழ்மையாக அமைதியாக விட்டு கொடுத்து செல்வதென்பதற்கு ஒரு விசேஷமான வலிமை வேணும் ஆனால் என்ன பிரச்சனை மனிதர்கள் நம்மை கோழைகளாக பார்க்கிறார்களே மனிதர்கள் மற்றவர்கள் செய்தது போல் நாம் செய்யாதபடி நிற்கும் பொழுது இவர் ஒன்றுக்கும் இயலாதவ என்று அது வந்து உணர்வு ரீதியாக நமக்கு சில மன அழுத்தங்களை கொடுக்கிறது ஆனால் மனிதர்களுக்கு முன்பாக நாம் எப்படி பார்க்கப்பட வேண்டும் என்பதுதான் வாழ்க்கையினுடைய முக்கியமான நோக்கமாக இருந்தால் தனிப்பட்ட முறையில் நாம் வாழ்க்கையில் அதிகமாக பாதிக்கப்படும் தேவனுக்கு முன்பாக நாம் எந்த விதமாக இருக்க வேண்டும் என்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது மனித நம்மை கோலைகளாக பார்த்தாலும் ஆண்டவர் நம்மை பார்த்து அது வீரம் என்று சொல்கிறாள் அது மட்டும் இல்லை நம்முடைய மனசாட்சிக்கு நான் தாழ்ந்து போயிருக்கிறேன் நான் விட்டு கொடுத்துருக்கிறேன் அமைதியாக இருந்திருக்கிறேன் நான் பதிலுக்கு பதில் செய்யலை அவங்க பேசின மாதிரி பேசலை அவங்க நடந்துக்கிட்ட மாதிரி அவங்க என்ன நடத்துற மாதிரி அவங்கள நடத்தலை அந்த மாதிரி சிந்திக்கும் பொழுது இந்த மனதுக்கு ஒரு பெரிய சமாதானம் ஒரு பெரிய சந்தோஷம் நம்மாலும் ஒரு பரிசுத்தவானக்குரிய வாழ்க்கையை வாழ முடிகிறது என்கிறதான ஒரு விசேஷ நம்பிக்கை வருகிறது இப்படித்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் விஷயங்களை பார்க்கணும் மனிதர்களாலே நாம் வந்து கோழைகளாக பார்க்கப்பட்டாலும் அது ஒரு பெரிய குறைவல்ல வீரர்களாக பார்க்கப்பட்டு விட்டு அதற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையில் பாதிக்கப்படும் என்றால் அதன் பெரிய நஷ்டம் எனவே ஆண்டவர் எப்படி நம்மை பார்க்கிறார் நம்முடைய பொறுமை தாழ்மை எல்லாம் தாவிதத்தில் அதை பார்க்குறோம் யோசைப்படத்தில் அவர் அதை பார்க்கிறோம் அவர்கள் தாழ்ந்து சென்றபடினாலே மனிதர்களுக்கு முன்பாக ஒருவேளை இயலாதவர்கள் போல தோன்றியிருக்கலாம் ஆனால் தேவனுக்கு முன்பாக அது மிகப்பெரிய வீரம் எனவே தான் உரிய நேரத்தில் அவர்கள் கோழைகள் அல்ல வீரர்கள் என்பதை ஆண்டவர் உலகம் அரிசிதான் நமக்கு அந்த விதமாக ஆண்டர் உதவி செய்வார் எனவே மனிதர்களால் கோழைத்தனமாக பார்க்கப்பட்டாலும் தேவனால் வீரமாக பார்க்கப்படுகிறவர்களுக்கு முதல் கவனம் செலுத்தும் அதுதான் நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிறைவாக கொண்டு வரும் Oh, uh -huh.